சத்திய சோதனை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தென்னாப்பிரிக்கா செல்ல ஆயத்தம். அவ்வுத்தியோகஸ்தரிடம் நான் போனது தவறு என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவர் காட்டிய கடுகடுப்பும் வெஞ்சினமும் அத்தவறுக்கு ஏற்றவனல்ல. வெளியில் பிடித்து தள்ளச் சொல்லும்படியான அவ்வளவு பெரிய தவறு நான் செய்யவில்லை. எனக்காக அவர் செலவழித்த காலமெல்லாம் 5 நிமிஷத்திற்கு மேலிராது. ஆனால் நான் வாய் திறந்து பேசியதே அவருக்கு பொறுக்கவில்லை. என்னை போகுமாறு அவர் மரியாதையாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அதிகார வெறியினால் முற்றும் மதிமயங்கிப் போயிருந்தார். அவ்வுத்தியோகஸ்தரிடம் பொறுமை என்னும் குணம் சூன்யமென்றும், தம்மை பார்க்க வருவோரை அவமதிப்பது அவருடைய சாதாரண வழக்கமென்றும் பின்னால் தெரிந்து கொண்டேன். ஏதேனும் மனுவளவு அவர் விருப்பத்திற்கு மாறாக நிகழ்ந்துவிட்டாலும் நிச்சயம் துரைக்கு கோபமுண்டாகிவிடுமாம். என்னுடைய வேலை பெரும்பாலும் அவருடைய நீதிமன்றத்தில் நடந்தாக வேண்டியிருப்பது இயல்பன்றோ? அவரை நான் சமாதானப்படுத்துவது இயலாத காரியம். எப்படியேனும் அவருடைய தயவை தேடிக்கொள்ள வேண்டுமென்னும் விருப்பமும் எனக்கில்லை. உண்மையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப் போவதாக அச்சுறுத்திவிட்டு பின்னர் பேசாமல் இருந்து விடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. இதற்கிடையில் நாட்டின் அரசியல் விஷயங்களை பற்றி சிறிது அறிந்து கொள்ளலானேன். கத்தியவார் பல சிறு சமஸ்தானங்களடங்கிய பிரதேசமாகையால் அங்கு அரசியல்வாதிகளுக்கு குறைவில்லை. சமஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று சூழ்ச்சி முறைகளை கையாள்வதும் உத்தியோகஸ்தர்கள் அதிகாரம் பெற வேண்டி சூழ்ச்சிகள் புரிவதும் சர்வசாதாரணமாக இருந்தன. மன்னர்கள் சுயபுத்தியினின்றி எப்போதும் பிறரை நம்பியிருப்பவர்களாகவே இருந்தார்கள். ஏதேனும் காரியமாக வேண்டியிருந்தால் துரையின் சேவகன் முதல் எல்லாருடைய தெய்வையும் பெற வேண்டும். சிரஸ்தார் என்னும் உத்தியோகஸ்தர் துரையை விட பெரியவர். துரையின் காதுகளும் கண்களும் அவரே. அதாவது அவர் மூலமாக அன்றி துரைக்கு எந்த விஷயமும் போகாது. சிரஸ்தார் வைத்ததே சட்டம். துரையை விட அவருக்கு வருவாய் அதிகம் என்று பிரசித்தியாக சொல்லப்படுவதுண்டு. இது ஒரு வேளை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை அவரது சொற்ப சம்பளத்திற்கு இயந்ததாயில்லை என்பது உண்மை. இதனாலெல்லாம் கத்தியவார் நச்சுக்காற்று நிரம்பிய பிரதேசம் என்று எனக்கு தோன்றிற்று. அங்கிருந்து தீங்குறாமல் தப்புவது எப்படி என்று ஓயாது சிந்திக்கலானேன். என் மனம் முற்றும் சோர்வுற்றது. என்னுடைய மனச்சோர்வை என் சகோதரரும் நன்கறிந்து கொண்டார். எங்கேனும் ஓர் உத்தியோகம் கிடைத்தால் இந்த சூழ்ச்சி உலகினின்றும் விடுபட்டிருக்கலாம் என்று நாங்கள் இருவரும் எண்ணினோம். ஆனால் சூழ்ச்சி முறைகளை கையாளாமல் மந்திரி பதவி அல்லது நீதிபதி உத்தியோகம் பெறுதல் இயலாத காரியம். பாரிஸ்டர் தொழில் நடத்துவதற்கோ துரையின் கோபம் குறுக்கே நின்றது. அப்போது போர்பந்தர் சமஸ்தானம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஓர் உத்தியோகஸ்தரின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. சமஸ்தான மன்னருக்கு சில புதிய அதிகாரங்களை வாங்கிக் கொடுக்கும் வகையில் எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை ஏற்பட்டது. மேலும் குடியானவர்களிடமிருந்து அதிக கொத்தகை வாங்கப்படுவது குறித்தும் நான் நிர்வாக உத்தியோகஸ்தரை பார்க்க வேண்டியிருந்தது. இவ்வுத்தியோகஸ்தர் இந்தியரான போதிலும் இருமாப்பில் துரையை தோற்கடிப்பவராக இருந்தார். அவர் திறமையுள்ளவர். ஆனால் அவரது திறமையினால் குடியானவர்களுக்கு எவ்வித நலமும் விளையவில்லை. ராணாவுக்கு சில புதிய அதிகாரங்கள் வாங்கிக் கொடுப்பதில் நான் ஓரளவு வெற்றியடைந்தேனாயினும் குடியானவர்களுக்கு என் முயற்சியால் நன்மை ஏற்படவில்லை. அவர்கள் விஷயத்தை மேற்சொன்ன அதிகாரி சரிவர கவனிக்கக்கூடவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே நான் இதிலும் ஏமாற்றமடைந்தேன் என்றே சொல்லலாம். என் கட்சிக்காரர்களுக்கு நீதி செய்யப்படவில்லை என்பதை உணர்ந்தேன். ஆனால் அதை தேடிக் கொடுக்கும் ஆற்றல் எனக்கில்லை. பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டுக்காவது கவர்னருக்காவது நான் அப்பீல் செய்திருக்கலாம். ஆனால் பயனதும் விளைந்திராது. அவர்கள் நாங்கள் தலையிட முடியாது என்று தள்ளியிருப்பார்கள். இம்மாதிரி விஷயங்களுக்கு ஏதேனும் விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருப்பின் கொஞ்சம் ஆறுதலுக்கு இடமுண்டு. ஆனால் இங்கே துரையிட்டதே சட்டமாயிருந்தது. எனக்குண்டான எரிச்சலை சொல்லி முடியாது. இதற்கிடையில் போர்பந்தரிலிருந்து ஒரு வியாபார கம்பெனியார் என் சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தனர். அதன் சாரமாவது, தென்னாப்பிரிக்காவில் எங்களுக்கு வியாபாரம் நடந்து வருகிறது. எங்கள் கம்பெனி பெரிய கம்பெனி. அங்கே நீதிமன்றத்தில் 40,000 பவுன் எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு நீண்ட காலமாய் நடந்து வருகிறது. சிறந்த வக்கீல்களையும் பாரிஸ்டர்களையும் அமர்த்தியிருக்கிறோம். உங்கள் சகோதரரை அங்கு அனுப்பக்கூடுமானால் எங்களுக்கு உதவியாயிருப்பதோடு அவருக்கும் நன்மையுண்டு. எங்கள் வழக்கை பற்றி அவர் அங்குள்ள வக்கீல்களுக்கு எங்களை விட நன்றாக எடுத்து கூறக்கூடும். ஒரு புதிய தேசத்தை பார்க்கவும் புதியவர்களோடு பழக்கம் செய்து கொள்ளவும் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். என் சகோதரர் இதை பற்றி என்னிடம் கூறினார். வக்கீல்களுக்கு வழக்கை பற்றி விளக்கி கூற வேண்டிய வேலைதானா அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருக்குமா என்பது நன்றாக தெரியவில்லை. ஆயினும் எனக்கு ஆசை விழுந்துவிட்டது. மேலே குறிப்பிட்ட கம்பெனி தாதா அப்துல்லா அண்ட் கம்பெனியாகும். அதன் கூட்டாளியான காலஞ்சென்ற சேத் அப்துல் கரீம் ஜாவேரிக்கும் என் சகோதரர் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். சேத் கூறியதாவது,
வேலை கஷ்டம் என்று பல ஐரோப்பிய பிரமுகர்கள் எங்களுக்கு அங்கே நண்பர்கள். அவர்களுடன் நீங்கள் பழக்கம் செய்து கொள்ளலாம். எங்கள் கடை வேலையிலும் நீங்கள் உதவி செய்யலாம். எங்கள் கடித போக்குவரவு பெரும்பாலும் ஆங்கிலத்தில் நடைபெறுகிறது, எனவே அந்த வழியிலும் நீங்கள் உபயோகமாயிருக்கக்கூடும். அங்கே எங்கள் விருந்தாளியாக இருப்பீர்களாதலால் செலவு ஒன்றும் உங்களுக்கில்லை. எத்தனை காலத்துக்கு எனது ஊழியம் உங்களுக்கு தேவை? சன்மானம் என்ன என்று நான் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு மேல் வேண்டியிராது. போக வர முதல் வகுப்பு பிரயாணச் செலவும் மொத்தத்தில் 105 பவுனும் தருகிறோம். இது பாரிஸ்டர் என்ற முறையில் தென்னாப்பிரிக்கா செல்வதென்று? கம்பெனியின் ஊழியனாகப் போவதே ஆகும். ஆனால் எப்படியாவது இந்தியாவை விட்டு போனால் போதும் என்ற மனோநிலையில் அப்போதிருந்தேன். புதிய தேசத்தை பார்க்கலாம், புதிய அனுபவம் பெறலாம் என்னும் ஆசை வேறு இருந்தது. மேலும் சகோதரருக்கு 105 பவுன் மொத்தமாய் அனுப்பி குடும்பச் செலவுக்கு உதவி செய்யலாம். எனவே பேரம் பேசாமல் நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு தென்னாப்பிரிக்கா செல்ல ஆயத்தமானேன். சத்திய சோதனை தொடரும்.